தென்கிழக்கு ஆசியாவில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க இருக்கு எங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான பதினெட்டு வயதான டி குகேஸ் இவங்க அப்புறம் நடப்பு உலக சாம்பியனான முப்பத்தி ஒரு வயதான சீனாவின் டிங் லிரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து சிங்கப்பூரில் நடத்துறதுக்கு செஸ் சம்மேளனம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு அதனால் இந்த தடவை வந்து சிங்கப்பூரில் நடக்க இருக்குது இந்த போட்டி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரை நடக்க இருக்குது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி முப்பத் நூற்றி முப்பத்தெட்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த வரலாற்றிலேயே வந்து தென்கிழக்கு ஆசியாவில் இந்த போட்டி நடக்க இருக்கிறது இது வந்து ரெண்டாவது முறை சிங்கப்பூரில் நடக்க இருக்குது இதுக்கு முன்னாடி எப்போ எங்கே நினச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் தான் வந்து நடந்திருக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாகியோங்கிற நகரில் நடந்திருக்கு இப்போ வந்து சிங்கப்பூரில் நடந்துரு நடக்க இருக்கு தென்கிழக்கு ஆசியாவில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்க இருக்கு எங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் இதில் வந்து யார் யார் கலந் கலந்துக்க இருக்காங்கன்னா நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஸ் இவங்களும் சீனாவின் டிங் லிரன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இருக்காங்க இந்த மேட்ச் எங்கே நடக்க இருக்குன்னா சிங்கப்பூரில் அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா ஆசிய ரெட்டையர் ஸ்குவாஸ் இந்த போட்டி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மலேசியாவில் நடந்திருக்கு இதில் இந்த போட்டியில் ரெண்டு பிரிவுகளில் நம்ம இந்தியா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க என்னென்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா ஆடவர் ரெட்டயர் மற்றும் கலப்பு ரெட்டயர் இந்த ரெண்டு பிரிவில் நம்ம இந்தியா வந்து தங்கம் வென்றிருக்கு ஆடவர் ரெட்டயர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த வேலவன் மற்றும் அபய் சிங் இந்த இணை தான் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா மலேசியாவை சேர்ந்த ஆங் சாங் ஹைங் ஹங் மற்றும் சியாஃபிக் கமல் இந்த இணை தான் வந்து இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டுருக்காங்க ஆடவர் ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சிங் மற்றும் வேலவன் இந்த இணை தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க அதே கலப்பு ரெட்டையர் பிரிவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா இவங்க ப்ளஸ் அபய் சிங் இந்த தான் வந்து ஆகியிருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஹாங்காங்கை சேர்ந்த டாங் டஸ்விங் மற்றும் டாங் மிங் ஹாங் ஆசிய ரெட்டையர் ஸ்குவாஸ் போட்டியில் ஆடவர் ரெட்டையர் பிரிவுலையும் கலப்பு ரெட்டையர் பிரிவுலையும் நம்ம இந்தியா வந்து தங்கம் வென்றிருக்கு ஆடவர் ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் மற்றும் வேலவன் இந்த தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க அடுத்து அதுவே கலப்பு ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பா இந்த இணை வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தம் இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த வினோ வினேஷ் போகத் இவங்க வந்து ச தங்கம் வென்றிருக்காங்க ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் தங்கம் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த வினே வினேஷ் போகத் இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க அடுத்த கரண்ட் அப்பேர் பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவரா முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான ககன் நரங் இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்னாள் குத்துச்சண்டை வீராங்கனையான மேரி கோம் தான் வந்து ஃபஸ்ட்டு நியமித்தாங்க நியமிச்சாங்க அவங்க வந்து இந்த பொறுப்பை வந்து என்னால் செயல்படுத்த முடியாது அப்படின்னதுனால மறுபடியும் இவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவரா முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான கஹன் நரங் இவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா அந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் நம்ம தேசிய கொடியை இந்திய தேசிய கொடியை யார் ஏந்தி செல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா பி வி சிந்தும் சரத்கமல் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நம்ம தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்காங்க முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் திருவிழா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடக்க இருக்குது இதில் பார்த்தோம்னாக்கா பதினாறு விளையாட்டுகளில் சுமார் நூற்றி பன்னெண்டு இந்திய வீரர் வீராங்கனைகள் வந்து விளையாட இருக்காங்க ஒலிம்பிக் தொடரின் தொடக்க விழா அணிவகு வகுப்பில் பார்த்தோம்னாக்கா பெண்கள் பெண்கள் சார் பெண்கள் அணி சார்பில் பேட்மிட்டன் வீராங்கனை பிவி வி சிந்தும் ஆண்கள் அணி சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் இவங்களும் வந்து நம்ம தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் இருந்தாங்க அவங்க வந்து டி உலக உலகக்கோப்பையோடு அவங்க வந்து ராகுல் டிராவிட் வந்து ஓய்வு பெற்றுருக்காங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இப்போ கௌதம் கம்பீரை வந்து நியமிச்சிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க அடுத்த பேர் பார்த்தோம்னா யூரோ கால்பந்து அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ கால் அல்லது ஐரோப்பிய கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்திருக்கு இதில் வந்து ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க இதில் ஸ்பெயினுக்கு எதிராக ஃபைனலில் யார் விளாண்டாங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அடிதான் விளாண்டுருக்கு யூரோ கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது ஐரோப்பிய கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் வந்து யார் சாம்பியன் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் இதில் வந்து இவங்க சாம்பியன் ஆனதில் ஆனதுனால இவங்க வந்து அதிக முறை சாம்பியன் இந்த யூரோ கால்பந்து போட்டியில் அதிக முறை சாம்பியன் ஆனவங்கிற பெயரை வந்து இந்த ஸ்பெயின் நாடு வந்து பெற்றிருக்கு எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னாக்கா மொத்தம் நான்கு முறை அவங்க வந்து சாம்பியனாக இருக்காங்க எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நான்கு நான்கு ஆண்டுகளில் இவங்க வந்து ஸ்பெயின் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க யூரோ கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது ஐரோப்பிய கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் வந்து யார் சாம்பியன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினு ஸ்பெயின் வந்து நான்கு முறை சாம்பியன் ஆயிருக்காங்க இதன் மூலம் யூ யூரோ கால்பந்து போட்டியில் அதிக முறை சாம்பியனானவங்க அப்படிங்கிற பெயரை ஸ்பெயின் நாடு பெற்றிருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா விம்பில்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் இது வந்து லண்டனில் நடந்திருக்கு இந்த போட்டி இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசை சேர்ந்த பார்போரா க்ரெஜிகா இவங்க தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் வந்தவங்க விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா இத்தாலியை சேர்ந்த ஜாஸ்மின் பாவ்லினி விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னா செக் குடியரசை சேர்ந்த பார்போரா க்ரஜோ இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க இத்தாலியை சேர்ந்த ஜாஸ்மின் பாவ்லினி விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யார்னு பார்த்தோம்னா செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோக்கோவிச் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனல் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோக்கோவிச் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இது எங்கே நடக்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹங்கேரியில் உள்ள புடாபஸ்ட் நகரில் தான் வந்து நடக்க இருக்குது நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி செப்டம்பர் மாதம் ஹங்கேரியின் புடாபஸ்டில் நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாம மாமல்லபுரத்தில் நடந்தது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இப்போ ஹங்கேரியில் புடாபஸ்ட் நகரில் நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாமல்லபுரத்தில் நடந்தது அடுத்த கரண்ட் ஃபேர் பார்த்தோம்னா லா பிளாக்னே செஸ் பிரான்ஸின் லா பிளாக்னே நகரில் தான் இந்த போட்டி வந்து நடந்த நடைபெற்றிருக்கு இதில் வந்து நம்ம இந்திய வீரர்கள் வந்து வெள்ளியும் வெண்கலமும் வென்றிருக்காங்க நம்ம இந்திய வீரர்களான ராஜா ரித்விக் இவங்க வந்து வெள்ளி வென்றிருக்காங்க இனியன் இவங்க வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க அப்போ தங்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த ஜூல்ஸ் முசரட் லா லா பிளாக்னே செஸ் போட்டியில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேரும் வெள்ளியும் வெண்கலமும் வென்றிருக்காங்க வெள்ளிய வெண்கலவங்க சாரி வெள்ளிய வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ராஜா ரித்விக்ங்கிறவங்க வெண்கலம் வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா இனியன் அடுத்த கரண்ட் அஃபேர் உலக ஜூனியர் ஸ்குவாஸ் நம்ம இந்திய வீரர் சௌரியா வந்து வெண்கலம் வெஞ்சிருக்காங்க உலக ஜூனியர் ஸ்குவாஸ் போட்டியில் நம்ம இந்திய வீரர் சௌரியா வந்து வெண்கலம் வெஞ்சிருக்காங்க இந்த போட்டி எங்கே நினச்சின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் நகரில் தான் வந்து நடந்திருக்கு இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்திய வீரர் சௌரியா பவாங்கிறவங்க வந்து விண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க உலக ஜூனியர்ஸ் துவாஸ் போட்டியில் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஆடவர் கால்பந்து அணிகளுக்கான ஃபிஃபாவின் சர்வதேச தரவரிசை வரிசை ஃபர்ஸ்டில் வந்து அர்ஜென்டினா ரெண்டாவதுல வந்து பிரான்ஸ் மூணாவதுல வந்து ஸ்பெயின் நான்காவதில் வந்து இங் இங்கிலாந்து ஐந்தாவது இடத்துல வந்து பிரேசில் ஆறாவது இடத்துல வந்து பெல்ஜியம் ஏழாவது இடத்துல வந்து நெதர்லாந்து எட்டாவது இடத்துல போர்ச்சுக்கல் ஒன்பதாவது இடத்துல கொலம்பியா பத்தாவது இடத்துல இத்தாலி நம்ம இந்தியா வந்து நூற்றி இருபத்தி நான்காவது இடத்துல இருக்குது ஆடவர் கால்பந்து அணிகளுக்கான ஃபிஃபாவின் சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அர்ஜென்டினா பிடிச்சிருக்கு செகண்ட் இடத்துல வந்து பிரான்ஸ் பிடிச்சிருக்கு மூன்றாவது இடத்துல வந்து ஸ்பெயின் நான்காவது இடத்துல இங்கிலாந்து ஐந்தாவது இடத்துல பிரேசில் ஆறாவது இடத்துல பெல்ஜியம் ஏழாவது இடத்துல நெதர்லாந்து எட்டாவது இடத்துல போர்ச்சுக்கல் ஒன்பதாவது இடத்துல கொலம்பியா பத்தாவது இடத்துல இத்தாலி நம்ம இந்தியா வந்து நூற்றி இருபத்தி நான்காவது இடம் பிடிச்சிருக்கு அடுத்த காரண்டை பேர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதை வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த இந்துமதி கதிரேசன்கிறவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது விருதை வந்து நம்ம தமிழக வீராங்கனையான இந்துமதி கதிரேசன்கிறவங்க வாங்கியிருக்காங்க நம்ம தமிழகத்திலேருந்து இந்த விருது வாங்குகிற முதல் நபர் இவங்க தான் பெண்கள் பிரிவில் இவங்க வாங்கியிருக்காங்க பெண்கள் பிரிவில் தான் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கடலூரை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த இந்துமதி கதிரேசன் இவங்க வந்து சென்னையில் காவல்துறையில் பணியாற்றுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வீராங்கனை ஒருவர் கௌரவமைக்க இந்த விருதை பெறுவது இதுதான் வந்து முதல் முறை ஆண்கள் பிரிவில் பார்த்தோம்னா மிசோரத்தை சேர்ந்த லாலியன் ஜூலா சாங் தான் அந்த விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதை வந்து நம்ம நம்ம தமிழகத்தை சேர்ந்த இந்துமதி கதிரேசன்கிறவங்க வாங்கியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபையர் வந்து சுவிஸ் ஓப்பன் டென்னிஸ் இதில் ஆட ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியை சேர்ந்த மேட்டியோ பரட்னி இவங்க தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த குயின்டின் ஹாலிஸ் அடுத்து அதிலே ஆடவர் ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவின் யுகி பாம்பரி ஃப்ரான்ஸின் அல்பனோ ஒலிவட் இந்த தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே ஃப்ரான்ஸை சேர்ந்த யுகோ ஹம் ஹம்பட் ஃப்ரான்ஸை சேர்ந்த பேப்பரைஸ் மார்டின் இந்த தான் வந்து இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டுருக்காங்க ஆடவர் ஓ சாரி ஸ்விஸ் ஓப்பன் டென்னிஸில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியை சேர்ந்த மேட்யோ பரட்னி இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதனால் ஃப்ரான்ஸ் ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த குயின்னின் ஹாலிஸ் அதுலேயே ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவின் யுகிபாம்ரி ஃப்ரான்ஸின் அல்பனோ ஓலிவச் இந்த இனிமே தான் சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதனால் ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸை சேர்ந்த யுகோ ஹம்பட் ஃப்ரான்ஸை சேர்ந்த பேப்ரிஸ் மார்ட்டின் அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா நாடியா ஓப்பன் டென்னிஸ் இது வந்து ஸ்வீடனில் நடந்திருக்கு இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் போர்ச்சுகலை சேர்ந்த நுனோ போர்ஜஸ் இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்பெயினை சேர்ந்த ரஃபேல் நடால் நாடியா ஓப்பன் டென்னிஸ் ஸ்வீடனில் நடந்திருக்கு ஸ்வீடனில் நடந்திருக்கு இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் போர்ச்சுகலை சேர்ந்த நுனோ போர்ஜஸ் இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க ஏன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்பெயினை சேர்ந்த ரஃபேல் நடால் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஒலிம்பிக் கமிட்டர் கமிட்டி உறுப்பினராக நீடா அம்பானி மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக மறுபடியும் நீடா அம்பானி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக நீடா அம்பானி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறைவுனா நீடா அம்பானி பாரிஸில் நடைபெறும் உலகளாவிய ஒலிம்பிக் அமைப்பின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அமர் உள்ள இந்தியாவிலிருந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக ஒரு மனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தனிநபர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ மறுபடியும் பாரிசனா நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவிலிருந்து கமிட்டியின் ஒரு ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நீடா அம்பானி அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா குளிர்கால ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்காவில் சால்ட் சால்ட் லேக் சிட்டியில் நடக்க இருக்குது அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியில் நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து தெரிவிச்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எங்கே நடக்க இருக்கு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க இருக்குன்னா அமெரிக்காவில் சால்ட் லேட் சிட்டியில் நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தம்னாக்கா பிரேசில் இருக்கிற ரியோடி ஜெனிரோ இந்த நகரில் தான் வந்து நடந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம்னா ஜப்பானின் தலைநகர் டோக்கியோலாம் நடந்திருக்கு ஒலிம்பிக் போட்டி அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்ருக்கு அதில் முதல் மூன்று பதக்கமுமே பார்த்தோம்னா வில்வித்திலே தான் வந்து வாங்கியிருக்காங்க சாரி துப்பாக்கி சுடுதலில் தான் வந்து வாங்கியிருக்காங்க மனுபாகருங்கிறவங்க வந்து ரெண்டு பதக்கம் வென்றிருக்காங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே வந்து ரெண்டு பதக்கம் வென்றிருக்காங்க ரெண்டுமே வந்து வெண்கலம் அவங்க மனுபாகர் வந்து தனிநபர் பிரிவுலையும் கலப்பு பிரிவுலையும் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனி பிரிவு பிரிவில் தான் வாங்கி தனிநபர் பிரிவில் தான் வந்து நபர் மனுபாகர் வென்றிருக்காங்க நம்ம இந்தியாவின் மனுபாகர் வெண்கலம் வென்றிருக்காங்க மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் மனு மனுபாகர் வெண்கலம் வென்றிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அதே பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகர் பிரிவுலையும் இவங்க மனுபா மனுபாகரும் இவங்களோட சரப்ஜோத் சிங் இந்த இணை தான் வந்து வெண்கலம் வெஞ்சிருக்காங்க நம்ம இந்தியாவின் மனுபாகர் மற்றும் சிங் இணை வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க அடுத்து தேர்டில் பார்த்தோம்னாக்கா ஐம்பது மீட்டர் ஏ ரைஃபில் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசேல் இவங்க தான் வந்து வெண்கலம் வெஞ்சிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் மூன்று பழக்கம் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுதலில் வாங்கியிருக்காங்க மனுபாகரை வந்து ரெண்டு வெண்கலம் பழக்கம் வென்றிருக்காங்க மனுபாகரை வந்து தனி தனிநபர் பிரிவுலையும் கலப்பு பிரிவுலையும் வாங்கியிருக்காங்க மனுபாகரோட கலப்பு பிரிவில் இன்னொருத்தவங்க யார் விளையாண்டாங்கன்னு பார்த்தோம்னா சரப்ஜோத் சிங் இவங்க தான் வந்து விளையாடிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு வெண்கலம் வென்றிருக்காங்க மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னாக்கா இன்னொருத்தவங்க யார் வெண்கலம் வென்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்வப்னில் குசேல் இவங்களும் வெண்கலம் வெஞ்சிருக்காங்க அடுத்த கட்டம் பார்த்தோம்னாக்கா மனுபாகர் மனுபாகர் பற்றி எதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம்னாக்கா இவங்க பார்த்தோம்னா ஒரே ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கத்தை வென்றிருக்காங்க ஒரே ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கங்களை பெற்ற முதல் வீராங்கனைங்கிற பெருமையை இவங்க படைச்சிருக்காங்க மனுபாகர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரெண்டு பதக்கங்களை வென்றிருக்காங்க மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுலையும் கலப்பு ரட்டையர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் புறவிலையும் ரெண்டுத்துலேயும் பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைங்கிற பெருமையை வந்து மனுபாகர் பெற்றிருக்காங்க அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா மகளிர் டி டுவெண்ட்டி ஆசிய கோப்பை இதில் வந்து நம்ம இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க இதில் நம்ம எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா இலங் இந்தியாவை வீழ்த்திய அணி இல்லைனா இந்தியாவுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டு அவங்க யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளிர் டி ட்வெண்ட்டி ஆசிய கோப்பையில் நம்ம இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க மகளிர் டி ட்வெண்ட்டி ஆசிய கோப்பை இதில் ஆனவங்க ப யாருன்னு பார்த்தோம்னா இலங்கை அணி இவங்களோட ஃபைனலில் நம்ம இந்திய அணி தான் விளாண்டுருக்காங்க இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க தேங்க்யூ